இனிய தமிழ் மக்களே, சகோதர சகோதரிகளே, என் பெயர் தமிழ், எழுத்தாளர், பேச்சாளர், தொழில் மற்றும் வர்த்தகம் புரிவோருக்கான பயிற்சியாளர். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வழிகாட்டுனர் ஏன் நம்மளுக்கு வேண்டும், அவர்களுடைய முக்கியத்துவம் என்ன, எப்படி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வழிகாட்டுனராக யாரெல்லாம் இருந்திருக்காங்க, அவர் வழிகாட்டியவர்களுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருந்துள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய வழிகாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் இருந்திருக்காரு. மார்ட்டின் லூதர் கிங் மிகப்பெரிய சாதனையாளர், எல்லாருக்குமே தெரியும் வழிகாட்டி பெஞ்சமின். பெஞ்சமின் கிரஹாம் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அவரு வந்து வாரன் பஃபெட்டுக்கு வழிகாட்டி இருக்காரு. அவர் வழிகாட்டினதுனால இங்கே வாரன் பஃபெட் உலகத்தின் மிகப்பெரும் பணக்காரராக இருக்காரு. பில் கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் பட்டியலில் அவர் இருக்காரு. அவருக்கு யார் வழிகாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட் வழிகாட்டுறாரு. நிறைய வழிகாட்டினர் வந்து இருந்ததுனால அவங்க வந்து வாழ்க்கையில் மிகப்பெரும் வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த நேம்ஸ் எல்லாம் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிகாட்டு வந்து வழிகாட்டி எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது, வழி காட்டி இருந்தாங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான தகவல்களையும் அறிவையும் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள், நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய ஐடியாஸ் அவங்ககிட்ட போய் சொல்லும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஐடியாவில் எந்த ஐடியா நல்ல ஐடியா, எந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் தோல்வி அடைவதை அவர்கள் தவிர்ப்பார்கள், அவாய்ட் பண்ணிடுவார்கள். ஃபெயிலியர் ஆகிறதே வந்து அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தவறுகள் செய்வதை நீங்கள் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது, அவங்க உங்களுக்கு வழிகாட்டும் போது உங்களோட தவறுகளையே அவங்க வந்து அவாய்ட் பண்ணி. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து ஒரு வழிகாட்டு வந்து ஒரு நல்ல வழிகாட்டி இருக்கிறது வந்து ஒரு நல்ல மென்டர் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சில பிசினஸ் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆயிருது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரியான வழிகாட்டி இல்லாதனால தான் அந்த பிசினஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வழிகாட்டி வந்து ஒரு மென்டர் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய தொழிலில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வழிகாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு ஷார்ட் கட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு வழிகாட்டி, ஒரு மென்டர் வந்து நம்மளுக்கு முக்கியம். நம்முடைய வெற்றியின் நேரம் ரொம்ப குறைவா இருக்கும், அதாவது குறைஞ்ச நேரத்திலேயே நம்மளால வெற்றி அடைய முடியும். அவங்களுக்கு அவங்க எல்லா இவங்க அந்த மாதிரி ஒரு வழிகாட்டி வந்து வழிகாட்டியாக நீங்க தேர்ந்தெடுக்கிறவர்கள் உங்களை விட 10 மடங்கு ஒரு உயர்ந்தவர்களாக, அல்லது உங்க தொழிலையோ உங்க எந்த ஒரு ஃபீல்ட் உங்களோட ஒரு 10 மடங்கு அவங்களுக்கு அதிகமான தகுதி உடையவராக நீங்க வந்து தேர்ந்தெடுக்க. ஒரு நீங்க ஒரு பிசினஸுக்கு உங்களுக்கு ஒரு மென்டர் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு இப்ப நீங்க டர்ன் ஓவர் நடந்து அப்படின்னா, நீங்க அதே தொழில ஒரு 10 கோடி ரூபாய் ஒரு டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு மென்டராக இருந்தாராங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. யார் யாருக்கெல்லாம் வழிகாட்டி தேவை? எல்லாருக்குமே வழிகாட்டி அவசியம் தேவைங்க. எல்லா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கினவங்களுக்கும், கிரிக்கெட்ல சாதித்தவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கோச் இருக்காங்க, ஒரு வழிகாட்டி இருக்காங்க. வழிகாட்டி இல்லாம யாருமே கிடையாது. நம்முள்ள நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வழிகாட்டி இல்லாம இருக்கணும். வழிகாட்டி வந்து அவசியம் தேவை. நான் வேலைக்கு போறேன், எனக்கு வழிகாட்டி வேணுமா? கண்டிப்பா வேணும். இந்த ஜாப்ல இப்ப இருக்கேன்,
அச்சீவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், ஆல்ரெடி அச்சீவ் அந்த வேலையில உங்க ஹையர் அத்தாரிட்டில ஒரு எம்ஜி லெவல்ல ஒரு சிஓ லெவல்ல இருக்கிறவங்க அல்லது ரீஜனல் மேனேஜர் லெவல்ல இருக்கிறவங்க மட்டும் நீங்க ஒரு ஒரு வழிகாட்டியா எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய கோலை உங்களுடைய வேலையிலையும் ஒரு உயர்ந்த பதவி அடைவதற்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, மென்டார் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், நாலேஜ் நிறைய பேருக்கு நிறைய நாலேஜஸ் இருக்கு, அது நமக்கு சரியான மென்டரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. நம்ம வந்து கேட்கணும், ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயம் இருக்கு, இது எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கணும். சரியான மென்டரை நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும், தேர்ந்தெடுத்து அவங்களை பயன்படுத்தி கொண்டோமானால் நம் வாழ்வில் விரைவாகவும் எளிதாகவும் சாதிக்க முடியும். இவ்வளவு நேரம் பார்த்திருந்த ஏன் வழிகாட்டி ஒரு மென்டார் நமக்கு அவசியம் தேவை, அவர்கள் எவ்விதத்தில் நம்மளுக்கு உதவி புரிவார்கள் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு